ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சியில் அர்ச்சுனன் நினைவாலயம் பற்றி இன்றைக்கி பார்க்கலாங்க. வள்ளலார் பக்தரும் காந்திவாதியுமான நாம் மகாலிங்கம் ஐயா அவர்களை தமிழக மக்கள் அர்ச்சுனர் என்று அன்போடு அழைத்து மகிழ்கின்றனர். அதற்கு காரணம் அவர் தமிழ் மொழிக்கும் ஆன்மீகத்துக்கும் ஆற்றிய அளப்பரிய பணிகள் தான். குறிப்பாக திருக்குறள் தொடங்கி தமிழ் இலக்கியங்களை ஹிந்தி, ஒரியா, ஆங்கிலம் முதலிய பிற மொழிகளில் மொழிபெயர்த்து உலகெங்கும் கொண்டு சேர்த்த பெருமைக்கு உரியவர். எண்ணற்ற திருக்கோயில்களின் புனரமைப்பில் பெரும் பங்கு வகித்தவர். தமிழகத்தில் எண்ணற்ற தொழில் நிறுவனங்களை தொடங்கி ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தந்து தேசத்தை பொருளாதார முன்னேற்ற வளர்ச்சிக்கு வைத்திட்டவர். டாக்டர் நா மகாலிங்கம் ஒரு சிறந்த தொழிலதிபர் மற்றும் மனிதாபிமானி. அவருடைய இரக்க உணர்வு அவரை மக்களிடம் நெருக்கமாக்கியுள்ளது. அறிவியலையும் ஆன்மீகத்தையும் ஒருங்கிணைத்தவர். இது இன்றைய காலகட்டத்துக்கு அவசியமாகிறது. இவர் மீண்டும் சத்தியம், சிவம், சுந்தரம், உண்மை, அன்பு, அழகு ஆகியவற்றை கொண்டு வருகிறார் என்று பாரத ரத்ன மேதகசி சுப்பிரமணியம் அவர்கள் எடுத்துரைத்தது அர்ச்சுனர் ஐயாவின் சிறிய தலைமை பண்புக்கு கிடைத்த நற்சான்றாகும். சக்தி குழுமத்தின் நிறுவனரும் தொழிலதிபருமான டாக்டர் நா மகாலிங்கம் ஐயா அவர்கள் கடந்த 2014 அக்டோபர் மாதம் 2 வள்ளலார் ஜோதியில் கலந்தார். அவரது 8 நினைவு தினம் 2/10/2022 ஞாயிறன்று அனுசரிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக பொள்ளாச்சி என்ஐஏ கல்வி நிறுவனங்களின் வளாகத்தில் அர்ச்சுனரின் நினைவாலயம் பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கும் புனித நிகழ்வு நடைபெற்றது. என்ஐஏ கல்வி நிறுவன வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள அர்ச்சுனர் நினைவாலயத்தில் அணையா மின்விளக்கும் அற்பிரகாச வல்ல பெருமானின் அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்ற உபதேச மந்திரம் இடைவிடாமல் ஒழிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. நினைவாலயம் வடலூரில் உள்ள சத்தியஞான சபையை போன்று வடிவமைக்கப்பட்டிருப்பது இதற்கு மேலும் சிறப்பு சேர்க்கிறது. உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.